வெல்கம் டு தி ஷோ. அடுத்து நம்ம பார்க்க போறது சமந்தா நடிச்சு வந்திருக்க சகுந்தலம். சைத்ரிகா, ஸ்வப்னிகா, சகுந்தலா எங்கே? இவரை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்கள்? இந்த படம் சென்சார் ஆன் ரேட் 3/4/2023. படத்தோட டியூரேஷன் 142 minutes 23 seconds. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். படத்தோட ப்ரொடியூசர் குணா டீம் ஒர்க். குணசேகர் அவர் தான் படத்தோட டேரக்டரும். சென்சார் கொடுத்தது ஷிஃபாலி குமார், ரீஜன் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரே விஷயம் தான் தெரிஞ்சுது. இது என்ன, தியேட்டருக்கான படமா இல்லைனா டிவிக்காக எடுத்தாங்களா? எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இப்படி ஒரு படு மொக்கையான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க தெரியல. இந்த படத்தில் ஒரு சீன் கூட சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பாகுபலி மாதிரி அற்புதமான ஸ்க்ரீன் பிளே, ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் இருந்திருந்தால் நிச்சயம் இந்த படம் ஓரளவுக்காச்சும் தெரியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர ஹீரோ யாருன்னே தெரியல. ஒரு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு ஹீரோவாக இருந்திருந்தா அங்கேயாச்சும் படம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம். எதுவுமே இல்லாத ஃப்ளாட்டான ஒரு கதை, இல்லை வர டெய்லரே சொல்கிறாங்க மிகவும் மகத்துவம் புரிந்த ஒரு காதல் கதைன்ற மாதிரி சொல்கிறாங்க. படத்தில் பார்க்கும்போது எங்கேயுமே காதல் தெரியல, அதை தவிர்த்து வேறு என்னென்னமோ தெரியுது. நிச்சயம் இது ஃப்ளாப் படம் தான். ஒருவேளை டிவியில் போட்டால் அந்த சீரியல் மாதிரி ஜனங்கள் பார்த்து ரசிக்கலாம், தியேட்டருக்கு வேலைக்காகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் அருள்நிதி நடிச்சிருந்திருக்க திருவின் குரல். இந்த படம் சென்சார் ரேட் 5/4/2023. இந்த படத்தோட டியூரேஷன் 119 minutes 48 seconds, அதாவது 1:59:48 ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கும் ட்ரையாங்கிள் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள்லேயே முழுசாக உருப்படியாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் எதுனா அது இந்த படம் தான். மிச்சம் எல்லா படமே சூரமொக்க. இந்த படத்துக்கு ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் வந்திருக்கு. படத்தை பார்க்கும்போது ஏதோ அஞ்சாதே, நான் மகானல்ல, இந்த மாதிரி படங்கள்லாம் ஞாபகப்படுத்தினாலும் அந்த ரெண்டு படங்களும் ஒரு மொக்க படம் கிடையாது. அந்த படத்தில் வில்லங்களை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான பயம் வந்ததோ அதே உணர்வு இந்த படத்துடைய வில்லனை பார்க்கும்போதும் எல்லாருக்கும் கிடைக்குது. அங்கேயே இந்த படம் ஓரளவுக்கு தேறிடுச்சு. இந்த வாரம் காசு செலவு பண்ணி ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பாருங்க. நிச்சயம் உங்களை பெருசாக ஏமாத்தாது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு முக்காவாசி ஒர்த்தான படம் தான் இது. அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் ரிப்பப்பரி. இந்த படம் சென்சார் ரேட் 24/2/2023. படத்தோட டியூரேஷன் 141 minutes 35 seconds. இது ஒரு யூஎஸ் படம். படத்தோட ப்ரொடியூசர் ஏகே டேல்ஸ்மேன், சென்சார் கொடுத்த டி பாலமுரளி. உண்மையிலே சொல்லலாம், இந்த படத்தில் மூசாக உட்காந்து பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப போரான மேக்கிங், ஒரு சுத்தமாக வேலைக்கு ஆகாத படம். இதுதாங்க இந்த வாரம் வந்த படங்களோட ரிசல்ட். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க சார்? பெரிய தண்ணியில இருக்கீங்க. இல்ல இல்ல, என்ன தேடி சொல்லி சரி பண்ணி சொல்லுங்க. போடா போடா போடா. நீ யாரா? ஐயே ஐயே ஐயே, சிச்சி சிச்சி.